தட்டியை நோக்க மொழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்றார் சத்குரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் முருகக் கடவுளை வணங்குகிற போது முருகா என்ற நாமத்தையும் முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தையும் மிக அதிகமாக கொண்டாடியிருக்கிறார். முருகா எனும் நாமம் என்று சொல்லவில்லை, நாமங்கள் என்று சொன்னார். முருகப்பெருமானுடைய பல்வேறு நாமங்கள் என்று பொருள். அந்த முருகாங்கிற அந்த ஒரு நாமமே அந்த மரியாதைக்குரிய பன்மை விகுதி பெறுகிறது என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். காக்க காக்க கனகவேல் காக்க என்று எளிய மக்கள் பாடுவதற்கு வசதியாக உதவி செய்தவர்கள் பாலதேவராய சுவாமிகள். இந்த வேல் எப்படி நம்மை காப்பாற்றும் என்று விரிவாக விளக்கிச் சொன்னவர்கள் சத்குரு அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாதர் சொல்கிறார், தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு அடுத்திரவு பகல் துணையதாகும். வேல் எனக்கு எப்படி துணை தெரியுமா? ரெண்டு சைடில் இல்லை, நாலு சைடில் வரும். இசட் பிரிவு பாதுகாப்பு இல்லை, அதை விட பெரிய பாதுகாப்பு. அந்த வேல் எனக்கு நாலு பக்கத்துலேயும் துணைக்கு வரும்ப்பா அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகல் 24 hours இரவு பகல் துணை அது ஆகும். சரி, அப்புறம் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின். முருகனை வணங்குகிறோம், நமக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா குலம் நாசமாயிடும். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களை, முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்தால் அந்த குலம் நாசமடையும். எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, துதிக்கும்படி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின். யார் இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கெடுதல் நினைத்து ஒரு காரியம் செய்தால் துதிக்கும்படி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். அறத்தை நிலை காணும், தர்மத்தை நிலைநாட்டும். வேலை பத்தி சத்குரு அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். எந்த வேல்? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த வேலை பற்றி சத்குரு அருணகிரிநாதருடைய பாடல் அவ்வளவு அருமையான பாடல். அதை எளிய மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற மாதிரி காக்க காக்க கனகவேல் காக்க என்று மக்களுக்கு வழிநடத்தி சென்றவர்கள் பாலதேவராய சுவாமிகள். அவர்கள் அருளிய கந்தர் சஷ்டி கவசத்தை இந்துக்களெல்லாம் ஒன்றாக கூடி ஒரு ஒற்றுமையோடு ஒரே நேரத்தில் ஜெபிப்பது என்று ஒரு அருமையான திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். வருகிற 9ஆம் தேதி August 9 மாலை 6 மணிக்கு எல்லாரும் குடும்பம் குடும்பமாக கந்தர் சஷ்டியை பாராயணம் செய்ய வேண்டும். அதை மனதிலேயே மனப்பாடம் பண்ணி சொல்கிறது நல்லது. முடியாட்டியும் பரவாயில்ல, புத்தகத்தை வைத்துக்கொண்டு படியுங்கள். அப்படி எல்லாருமா சேர்ந்து முருகக் கடவுளை சேர்ந்து வணங்குவதற்கு, இந்துக்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு, வழிபாட்டை யாரும் கொச்சைப்படுத்திவிடக்கூடாது என்கிற நம்முடைய அந்த ஒற்றுமை உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு August 9 சஷ்டி திதி அன்று மாலை 6 மணிக்கு வீடுகளிலையும் வாசல்களிலையும் நின்று மக்கள் கந்தர் சஷ்டி பாராயணம் செய்வது என்று ஒரு அருமையான ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார்கள். இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும், அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல, முருகக் கடவுளுடைய கருணையினை பெற வேண்டும். அவன் வேலின் வீரம் நம்முள் குடியிருந்து நமக்கு எந்த கெடுதலும் இல்லாதபடி நம்மை பாதுகாக்க வேண்டும். கந்த சஷ்டியை ஜெபிப்போம், கந்த சஷ்டியால் நலம் பெறுவோம், கவசத்தை ஓதுவோம். மறக்காதீங்க, August 9 மாலை 6 மணிக்கு வீதிகளில் வேல் பூஜை.